நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பிரம்மத்தை முழுவதுமாக அறிய முடியுமா? நாம் எல்லாம் ஏதோ சில புத்தகங்களை படிக்கிறோம். நேரம் குறைவு, ஈடுபாடு குறைவு, புத்தி குறைவு, ஆயுளே குறைவு. அதில் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ முயற்சிக்கிறோம். அது நம் விஷயத்தில். யாராவது பிரம்மத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டிருப்பார்களா? அப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? வேதாந்திகளா? வேதாந்தின் மூலம் அதை வாசித்து தெரிந்து கொண்டிருப்பார்களா? ஆழ்வார்களா? யார்? இல்லை, அப்படி யாருமே தெரிந்து கொண்டதில்லை என்றால் அப்படி கூட ஒன்று இருக்க முடியுமா? இதில் ஆச்சரியம், பிரம்மத்தின் முழு அளவை, முழு பெருமையை அவரே அறிய மாட்டார் என்று ஆழ்வார் கூறுகிறார். தனக்கும் தன் தன்மை அறிவறியான், அவருக்கே அவருடைய பெருமையின் எல்லை எவ்வளவு என்று தெரியாது. இதை சொல்லும்போது தன் பெருமையை பற்றி தனக்கே ஒருத்தருக்கு தெரிய முடியாமல் இருக்குமா என்று தோன்றும். பெருமைக்கு எல்லை என்று ஒன்று இருந்தால்தானே அறிய முடியும். எல்லையற்ற பெருமை, எல்லையற்ற குணங்கள், கணக்கில்லாத குணங்கள். அதனால் நிச்சயமாக அது தெரியாது. நாம் திரும்ப திரும்ப எல்லையற்றதுன்னு ஒன்று இருக்க முடியுமா என்று எல்லைக்குட்பட்ட நம் அறிவையும் புலன்களையும் வைத்தே கணக்கிட பார்க்கிறோம். பல சமயங்களில் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆன்மீகத்தில் சொல்லப்படுபவை, இது என்ன இப்படி சொல்லுகிறார்களே, இப்படி இருக்குமா, அது நம் புத்திக்கு எட்டவில்லையே, அதனால் தவறாக இருக்குமோன்னே தோண்டிக் கொண்டிருக்கும். நம்முடைய புத்திக்கு எட்டாதது தான் அதன் வியப்பே. நம்ம புத்தி அளவுக்குட்பட்டது, பிரம்மம் அளவுக்குட்படாதது, அதனால்தான் அது எட்ட மறுக்கிறது. நாம் என்ன நினைத்துக் கொள்வோம், அது ஏதோ நமக்கு இருக்கிற சந்தேகம், அது தீரவில்லையே நினைத்துக் கொள்வோம். அது தீராது. ஆகவே பிரம்மத்தின் பெருமை எல்லை எவ்வளவு என்று அவருக்கே தெரியாதென்றால் யாரும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. வேதாந்திகள், உபய வேதாந்திகள், அவர்களுக்கு தெரியுமா என்றால் ஒருவரை விட ஒருவர் அதிகம் தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒருத்தர் தான் வாசித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் நிச்சயம் என்ன ஒரு சிறு பகுதியும் தெரிந்து கொள்ள முடியாது, கொஞ்சம்தான் தெரியும். அதே சமயம் பகவானாக மயர்வர மதிரளம் அருளுகிறார். அவரே தன்னுடைய பெருமைகளை எல்லாம் முழுவதுமாக அறிவிப்பார். ஆழ்வார்களுக்கு செய்தார், அவரிடத்தில் மிக நெருக்கமானவர்களுக்கு செய்திருக்கிறார். அப்போது பிரம்மத்தை பற்றின அதிகமான ஞானம் ஏற்படும். அங்கேயும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பிரம்மத்தை பற்றி அதிகமான ஞானம் இருந்தவர் யார் என்று மட்டும் கேட்க வேண்டாம். அது ரொம்ப குறைபாடுள்ள கேள்வி. பிரம்மத்தை மிகவும் அனுபவித்தவர் யார் என்று கேட்க வேண்டும். அறிவு மட்டும் இருந்த அனுபவம் இல்லாமல் போனால் அந்த அறிவே பட்டு போய்விடும். பிரம்மத்தினுடைய குணங்களை பற்றி மேன்மேலும் அறிவு ஏற்படுமானால் பேச்சை குறைக்கும், செயல்பாடுகளை குறைக்கும், அனுபவத்தை அதிகரிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட போகும். அதனால் நம்முடைய அறிவு, பண்பாடு, இது எதுவுமே அனுபவத்தில் கொண்டு போய் விடும். பிரம்மத்தை முழுவதும் அனுபவித்தவர்கள் உள்ளார்களா என்று கேள்வி பிறக்கும். இல்லை. வியாக்கியானங்களில் அடிக்கடி காணப்படுவது, இதுவரை பிரம்மத்தை பற்றி எவ்வளவு அனுபவித்தோமோ அது நன்றாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, உண்மை. ஆனால் அனுபவித்த பகுதி குறைவு, கற்றது கைமண் அளவு, இனி அனுபவிக்க வேண்டியது கல்லாதது உலகளவு. ஒரு சாதாரண லௌகிக விஷயத்திலேயே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னால் பிரம்மத்தின் விஷயத்தில் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும்.
வைகுந்தத்துக்கே சென்ற பிற்பாடும் அங்கே ஞானம் மலர்ந்து விடுகிறது, எல்லாவற்றை பற்றிய அறிவும் ஏற்பட்டுவிடும். அப்போதாவது பிரம்மத்தை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள முடியுமானால், இல்லை, அவருக்கே தெரியாது என்ற போது நித்திய மண்டலத்தில் வைகுந்தத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமா தெரியும்? ஆனால் ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளினான் என்று சொல்லுகிறார்கள். பகவானே தன்னை முழுவதுமாக காட்டினார். அதனால் ஒரு வேறுபாடு பார்க்கலாம். சாஸ்திரத்தை படித்து நம் முயற்சியால் அறிந்து கொள்ள பார்த்தோம் என்றால் ரொம்பவே கடினம். பெருமான் விருப்பப்பட்டு நமக்கு அறிவித்தார் என்றால் அப்போது கிட்டத்தட்ட அறிவதை நெருங்கலாம். அப்படியும் முழுமையாக கிட்டாது. அது எப்படி? அவர்தானே முழுமையாக அறிவித்தார். அப்போதாவது முழுமையாக தெரிய வேண்டாமா என்றால், அவருடைய பெருமைக்கு எல்லை கிடையாது என்பதும் அவர் பண்பு. முழுவதுமாக காட்டினோம் என்பதும் அவர் பண்பு. இந்த ரெண்டுத்துக்கும் போட்டி வரும். முழுமை என்று என்ன சொல்ல, அளவுக்குட்படாததுதான் முழுமை. அதை போய் ஒருத்தனுக்கு அறிவிக்கிறேன்னு பெருமான் சொன்னால் எப்படி சாத்தியம்? ஆனால் எப்படி அறிவிப்பார்? முழுவதும் தெரிந்தது போன்ற அனுபவத்தை கொடுப்பார். அந்த அனுபவம் நம்மிடத்தில் வளருகிறதா என்றுதான் பார்த்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆழ்வார்களும் விடாமல் பாடியிருக்கிறார்கள். எந்த பரமபக்தனாக இருந்தாலும் அதைத்தான் பாடுவார். அதனால் பிரம்மம்னு சொல்லும்போது எத்தனையோ விஷயங்கள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அதற்காக அவையெல்லாம் இல்லை என்று ஆகிவிடாது. சரி, புரியவே இல்லாத விஷயத்தை படிக்க வேண்டுமா என்றால், புரிந்த பகுதி மிகவும் இனிக்கிறதே, அதற்காகத்தான் மேலும் முயற்சிக்கிறோம். அவர் அருளுக்கு காத்திருக்கிறோம். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.